வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரம் வேளாண் சந்தை நிலவரம் வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளில் ஏற்படும் குழம்புகளின் பாதிப்புகள் மற்றும் அதன் பராமரிப்பு முறைகள் குறித்து விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எச் புஷ்கின்ராஜ் அவர்கள் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க கரவை மாடு வளர்த்து பயனடைந்து வரும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒழையூர் கிராம வேளாண்மையாளர் டி உத்தரகுமார் அவர்கள் தரும் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் டிண்டா இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் இன்றைய விலை நிலவரம் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிக்கை உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க கறவை மாடு வளர்ப்பு வேளாண்மையாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது சரியான அளவு தீவனமும் முறையான பராமரிப்பும் மேற்கொள்வதன் மூலம் கரவை மாடு வளர்ப்பில் நல்ல லாபம் பெற முடிகிறது அந்த வகையில் கரவை மாடு வளர்த்து பயனடைந்து வரும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒளையூர் கிராம வேளாண்மையாளர் திரு டி உத்தரகுமார் அவர்களை சந்தித்த எங்களுக்கு சொந்தமாக ஒரு எட்டு ஏக்கர் நிலம் இருக்குது நாங்கள் எட்டு ஏக்கர் நிலத்தில் வந்து நெல் பண்ணிட்டும் பயிர் வச்சுன்னு இருக்கோம் கூடவே வந்து பசுமாடு வந்து நாட்டு பசுமாடு வந்து வளர்த்துட்டு வரோம் இந்த நாட்டு பசுமாடு பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பால் வந்து சொசைட்டி கூத்துறோம் சொசைட்டி கூத்துறது இல்லாமல் எங்கள் மாடு வந்து தயிர் மாட்டோட பால் வந்து தயிர் காய்ச்சிரும் தயிர் காய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பாலை நாங்கள் விற்கும்போது பார்த்தீங்கன்னா முப்பது ரூபான்னு விற்போம் அப்படி தயிர் காய்ச்சி விற்கும் போது பார்த்திங்கன்னா லிட்டரு வந்து எண்பது ரூபாய்க்கு விற்கிறோம் தயிர் காய்ச்சி தயிர் காய்ச்சத்தில் அந்த ஏடை இருக்கிற வெண்ணெய் எடுப்போம் வெண்ணெய் அப்புறம் நெய் வெண்ணையா விற்கிற விற்றுருவோம் அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நெய்யும் திரும்ப காய்ச்சி விற்றுருவோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் பசுமாடு பால் வந்து சொசைட்டியில் விற்றுறதுனால எங்களுக்கு வந்து வெளி மார்க்கெட்டில் வாங்குறது வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க சொசைட்டியில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க உழவர் பயிற்சி மையத்தில் நாங்கள் போய் ட்ரைனிங் எடுத்தனால தீவன மேலாண்மையும் நோய் மேலாண்மையும் வந்து எங்களுக்கு விரிவாக ஆசிரியர் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அங்கே ட்ரைனிங் கொடுத்த ஆசிரியர் வந்து விரிவாக சொல்லிக் கொடுத்தாங்க தீவன மேலாண்மை பார்த்திங்க அப்படின்னா எள்ளு புண்ணாக்கு கடல புண்ணாக்கு அந்த மாதிரி இருக்கிற வைக்கோல் அந்த இதுவெலாம் எந்த சதவிகிதத்தில் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் நிறைய போட்டுட்டு கம்மியான இது கிடைக்கும் இப்போ அவங்க எந்த சதவீதத்தில் கொடுத்தா அதனோட பாலோட தரத்தையும் உயர்த்தலாம் பாலோட அளவையும் எப்படி உயர்த்த முடியும் ஃபேட் வராமல் இருக்கும் நாங்கள் சொசைட்டிலுமே ஃபேட் வராமல் இருக்கும் அதுக்கு உண்டான ஆலோசனை வந்து நாங்கள் டாக்டர்க்கிட்ட போய் கேட்போம் டாக்டருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க நீங்கள் எந்த சதவீதத்தில் உணவு கரெக்டான சதவீதத்தில் உணவு கொடு உணவு கொடுக்கும்போது அதனோட பாலோட தரத்தையும் அதனோட பாலோட குவான்டிட்டியை லிட்டரை வந்து அதிகப்படுத்திக்கணும் அதனோட ஆலோசனையும் தருவாங்க அப்புறம் நோய் ஏற்படுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற மருத்துவமனையை நாடுவோம் அப்படின்னா உழவர் பயிற்சி மையத்தில் சொல்லுவோம் இப்போ வந்து உழவர் பயிற்சி மையத்தில் எங்களுக்கு புதுசாக ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க நம்ம ம மனிதர்களுக்கு வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்க மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கால்நடைக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க அது வந்து விவசாயிங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மாடை வந்து நம்ம தூரத்தில் இருப்போம் மாடு வந்து அடிப்பட்ட மாடை வந்து கூட்டின்னு போக முடியாது வெளியில் வச்சு வெளியில் இருக்கிற வாகனத்தை கூட்டம் அந்த நேரத்துக்கு நம்ம மாடுக்கு தேவையான நேரத்துக்கு வர மாட்டாங்க ஆனால் ஆம்புலன்ஸ் நம்ம எப்படி மனிதர்களுக்கு யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி தமிழக அரசு வந்து கால்நடைக்கும் ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து விவசாயிகள் ஒரு வ வரவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நோய் மேலாண்மையை பற்றி சொல்லணும் அப்படின்னா டாக்டருங்க வந்து அந்த பயிற்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிடுறாங்க என்னென்ன நோய் எப்போல்லாம் தாக்கும் அதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்து எங்களுக்கு கைட்லைன் கைட்லைன் கொடுத்துடுறாங்க நோட்ஸும் எங்களுக்கு கொடுத்துட்றாங்க அதே போல் படித்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நான் பெருமையாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இருக்கிற இளைஞரில் எனக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறத விட நான் விவசாயம் எங்கள் வீட்டில் எட்டு ஏக்கர் நிலம் இருக்குது விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் பேடியை வெறும் நெல் மட்டும் விதைச்சிட்டு இருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து லாபகரமாக இல்லை பேப்பரில் வந்து உழவர் பயிற்சி மையத்தில் வந்து இலவச ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்ற நோட்டீஸை பார்த்து நான் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி நான் காஞ்சிபுரத்தில் இருந்தால் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்துக்கு போனேன் உழவர் பயிற்சி மையத்துக்கு போகும்போது நிறைய ட்ரைனிங் எடுத்தேன் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கால்நடையில் வந்து அந்த பசுமாடு வளர்க்கறது வந்து ட்ரைனிங் கொடுத்ததில்லை எனக்கு ரொம்ப லாபகரமாக அந்த தொழில் பண்ணால் லாபகரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் பசுமாடு வளர்த்தேன் சிறிய அளவில் தான் அந்த பசுமாடை இது எடுத்து சின்ன லாபத்தை முதல்ல ஒரு பசுமாடு வாங்கி அதே மேற்கொண்டு நிறைய பசுமாடு இப்போ இருக்குது மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் திருட்டு உத்தரகுமார் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது இரண்டு ஐந்து மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை வறண்ட வானிலை தொடர்வதால் அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனம் செய்து மூடாக்க இட்டு மண் ஈரப்பதத்தினை பாதுகாக்கவும் அறுவடை முடிந்த நிலத்தில் பயிர்கழிவுகளை எரிக்காமல் நிலத்தில் உழுவதன் மூலம் பயிர் எளிதில் மட்கும் வறண்ட வானிலை அதிகரிக்கும் காற்றின் வேகம் மற்றும் வெப்பநிலை காற்றின் ஈரப்பதம் காரணமாக ஏற்படும் நா நாவறட்சியினை போக்க கால்நடைகளுக்கு குளிர்ந்த குடிநீர் வழங்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைக்கவும் நெல் தரிசு பயிர் விதைகளை விதைப்பதற்கு முன் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் அல்லது நான்கு கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா வெருடி என்னும் உயிரியல் நோய் தடுப்பினை கலப்பதால் விதைகள் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் பருத்தியில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த இமிடோகுளோபிரிட் நூறு மில்லி லிட்டர் ஒரு ஹெக்டாருக்கு என்ற அளவில் தெளிக்கவும் தற்பொழுது நிலவும் வானிலையில் மிளகாயில் காய் துளைப்பானின் தாக்குதல் தென்படுகிறது இப்பூச்சியினை கண்காணிக்க இனக்கவர்ச்சி பொறி ஒரு ஹெக்டாருக்கு பனிரெண்டு என்ற அளவில் அமைக்கவும் பாதிக்கப்பட்ட காய்களையும் வளர்ந்த புழுக்களையும் சேகரித்து அளிக்கவும் தாக்குதல் பொருளாதார சேதநிலையை தாண்டும்போது போது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு குளோரோபரிபாஸ் இருபது இசி மூன்று மில்லி லிட்டர் அல்லது மில்லி மில்லிமீட்டர் என்ற அளவில் தெளிக்கவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை பூசணி வகை பயிர்களை தாக்கும் காய் ஈக்களை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட அழுகிய காய்களை பறித்து அழித்துவிட வேண்டும் மேலும் சிற்றானல்லா எண்ணெய் நீலகிரி மர எண்ணெய் வினிகர் அசிட்டி அமிலம் மற்றும் இவற்றை பொருளாக வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம் ஐந்து கிராம் கருவாடு மில்லி டைக்ளோர்வாஸ் வைத்து பைகளில் ஆறு துளை இட்டு பொறியாக பயன்படுத்தி ஹெக்டருக்கு ஐந்து வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம் மேலும் ஒவ்வொரு வாரமும் டைக்ளோர்வாஸ் சேர்க்க வேண்டும் இருபது நாட்களுக்கு ஒரு முறை கருவாட்டை மாற்ற வேண்டும் தற்போது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தில் தென்னையில் இலை கருகல் நோய் பரவலாக காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த மரம் ஒன்றுக்கு ஒரு சதம் போர்டா கலவை அல்லது பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து ஆக்சி குளோரைடு கலந்து தெளிக்கவும் தற்போது நிலவி வரும் வானிலை மாற்றத்தில் முருங்கையில் பல ஈக்களின் தாக்குதல் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்கவும் இப்பூச்சிகளை ஈர்க்கும் பொருட்களாக சிற்றநல்லா எண்ணெய் நீலகிரி மர அசிட்டிக் அமிலம் டெக்ஸ்ட்ரோஸ்லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம் மலைப்பிரதேச விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை மாவட்டத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை வராது என எதிர்பார்க்கப்படுகின்றது பயிர் தேவைக்கேற்ப நீர் பாய்ச்ச வேண்டும் மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்கு இடலாம் காபி தோட்டத்தில் கீழே விழும் பழங்களை அப்புறப்படுத்துதல் மற்றும் அறுவடை கால முடிவில் மீதமின்றி முழுவதுமாக அறுவடை செய்வதன் மூலம் காப்பி பழத்துளைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும் கூடலூர் பகுதியில் நிலவி வரும் தட்பவெப்பநிலை காரணமாக மிளகு செடியில் வாடல் நோயை தடுக்க இருபத்தி ஐந்து கிராம் டைகோடர்மா இருபத்தி ஐந்து கிராம் சூடோமோனாஸ் மற்றும் ஐநூறு கிராம் வேப்பம் புண்ணாக்கு கலந்து வேர் பகுதியில் இட்டு தண்ணீர் விடவும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை அடுத்த மூன்று நாட்களுக்கு பகல் வெப்பம் சற்று உயர்ந்தும் இரவு வெப்பம் குறைந்தும் நிலவும் இந்த பின்பணி காலத்தில் இரு வேறு விதமான வானிலையாக நிலவும் பகலில் உயர்ந்த வெப்ப காலமாகவும் இரவில் குளிர்ந்த காலமாகவும் நிலவி கோழிகளுக்கு இரு வேறு விதமான அயற்சியை தரவல்லது இதனால் பகல் வெப்ப நேரம் குறைவாக காணப்பட்டு முட்டை கோழிகளில் விட்டமின் டி த்ரீ பற்றாக்குறையும் ப்ரூடர் குஞ்சுகளுக்கு அதிக நேரம் செயற்கை வெப்பநிலையும் நிலவும் இதனை சரி செய்ய தீவனத்தில் விட்டமின் டி த்ரீ மருந்தும் ப்ரூடர் குஞ்சுகளுக்கு தேவையான செயற்கை வெப்பமும் கொடுத்து முட்டை உற்பத்தியையும் வளர்ச்சியையும் கவனித்து வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை ஆட்டு கொட்டகையின் தரையை மூன்று அல்லது நான்கு அங்குல அளவு மண்ணை மாற்றுவதன் மூலம் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம் காலையில் பணி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம் உழவர்கள் தங்களுடைய கொட்டகை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தண்ணீர் தேங்காமல் உலர்த்தி வைப்பதால் கால்நடைகளுக்கு ஏற்படும் குழம்பு அழுகல் நோய் மற்றும் ஈ மற்றும் கொசுக்களின் பெருக்கத்தை தடுக்கலாம் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை புதிதாக நடவு செய்யப்பட்ட பழ வகை மற்றும் தோட்டகலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதினால் வாழை மரங்களை மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் காய்கறி பயிர்களுக்கு போதுமான அளவு நீர் பாய்ச்சவும் கோகோ பயிரில் தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல் மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் டிண்டா தோட்டக்கலை காய்கறி பயிர்களில் டிண்டா வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம் பயிரிட ஏற்ற மண் நல்ல வடிகால் வசதியுடைய வண்டல் மண் டிண்டா சாகுபடிக்கு சிறந்ததாகும் சிறந்த தாவர வளர்ச்சி மற்றும் மகசூலுக்கு கார அமிலத்தன்மை ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை இருத்தல் வேண்டும் பயிரிட ஏற்ற பருவம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரையிலான மாதங்கள் திண்டா பயிரிட ஏற்ற பருவமாகும் பயிரிட ஏற்ற ரகங்கள் அண்ணாமலை அர்கா டிண்டா அறுவடை விதைப்பு செய்த தொண்ணூறாவது நாளில் ஒரு ஹெக்டேரிலிருந்து பத்து டன் வரை அறுவடை செய்யலாம் மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in டாட் டிஎன்ஏயூ டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும் விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும் வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே எழுபது லட்சம் டன்னாக அதிகரிக்க ஆறு ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர் சித்ரி தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள் அச்சப்சி எல்லின் பரோனி மற்றும் பிவிஎஃப்சிஎல்லின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும் இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும் பத்து சதவீதம் வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும் மண்ணில் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும் சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா இனி வருவது வேளாண் சந்தை வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விலை இன்றைய விலை நிலவரம் கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபாய்க்கும் சோளம் இதர ரகம் அரியலூரில் ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மக்காச்சோளம் இதர ரகம் அண்ணனூரில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் நெல்கோ நாற்பத்தி மூன்று உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் வேலூரில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்து நானூற்றி எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் பருத்தி எம்சியூ ஐந்து திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஐயாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் பருத்தி எல்ஆர்ஏ உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் தேங்காய் சிறியது மேலூரில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் நத்தத்தில் குறைந்தபட்ச விலையாக எட்நூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் மணிலா டிஎம்பி ஏழு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக நான்காயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக நான்காயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் சிங்கமுனரியில் குறைந்தபட்ச விலையாக நான்காயிரத்து நூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கும் கொள்ளு இதர ரகம் வேலூரில் குறைந்தபட்ச விலையாக மூவாயிரத்து எட்நூற்றி எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக எட்டாயிரம் ரூபாய்க்கும் அதிகபட்சம் விலையாக பதினொன்றாயிரம் ரூபாய்க்கும் பரமக்குடியில் குறைந்தபட்ச விலையாக பதினேழாயிரம் ரூபாய்க்கும் அதிகபட்சம் விலையாக பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கும் மஞ்சள் விரலி கோயம்புத்தூரில் குறைந்தபட்ச விலையாக ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக எட்டாயிரத்து அறுநூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் கரூரில் குறைந்தபட்ச விலையாக ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஏழாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது தொடரும் வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையின் காய்கறிகளின் இன்றைய நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கருவேப்பிள்ளை கட்டு ஒன்று பத்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு ஒன்று பதினைந்து ரூபாய்க்கும் புதினா கட்டு ஒன்று பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை எண்பது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ எட்நூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ நூற்று இருபது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ இருநூற்று சாமந்தி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் திருச்சிப்பூ ஒரு கிலோ விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக பதினேழு டிகிரி செல்சியஸ் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு மூன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் சூரிய கதிர்வீச்சு நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து புள்ளி நான்கு கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஹெக்டாபாக அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு ஒன்று புள்ளி எட்டாகவும் இருந்தது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாணய வேளாண் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்

இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது அப்படியா அம்மா இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனை எப்போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம் அங்க அந்த போனும் வந்துரும் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துரும் இதோ பாரு

நடைகள் வேளாண்மையாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக பேருதவி புரிந்து வருகின்றது கால்நடை வளர்ப்பில் சரியான அளவு தீவனமும் முறையான பராமரிப்பும் மேற்கொள்வதன் மூலம் நல்ல லாபம் பெற முடிகின்றது கால்நடைகளில் ஏற்படும் குழம்புகளின் பாதிப்புகள் மற்றும் அதன் பராமரிப்பு முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எச் புஷ்கின்ராஜ் அவர்கள் பார்த்தோம்னா நம்ம வந்து கால்நடைகளுக்கு முக்கியமானது நம்ம வந்து கால் தான் அந்த கால் இல்லைன்னா நம்ம வந்து நம்ம கால்நடைகள் வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கை எதுவுமே பண்ண முடியாது அதில் அந்த காலில் பார்த்தோம்னா முக்கியமானதை பார்த்தோம்னா நம்ம வந்து பாதமும் அதனுடைய கொழும்பும் தான் இந்த கொழும்புடைய பாதிப்புகள் என்னென்ன வருதுன்றதை இப்போ பார்க்கலாம் முதலாவது பார்த்தோம்னா முதலாவதாக நம்ம வந்து அந்த கொழும்புலேருந்து உடலமைப்பை பற்றி பேசுவோம் இந்த குழம்புல உடல் உடலமைப்பு பார்த்திங்கன்னா இந்த வந்து ஆடு மாடு அப்புறம் ஆடு செம்மறி ஆடு வெள்ளாடு பசுமாடு அது எல்லாம் மற்ற மாடுகள் எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா இரண்டு குழம்புகள் இருக்கும் ஆனால் குதிரைகளுக்கு ஒரு குழம்பு தான் இருக்கும் சரிங்களா இந்த குழம்பு வந்து பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு ஐந்து மில்லிமீட்டர் வரை வளரும் வருஷத்துக்கு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் வளரும் சரி இந்த இந்த குழம்பு வளர்ந்து வளருது வந்து வளருது வளராமல் போகிறது இல்லை அதிகமாக வளருது இதெல்லாம் பார்த்தோம்னா நாம் எப்படி பராமரிப்பு செய்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது அது இல்லாமல் மற்ற நோய்களும் ஏற்படும் என்னென்ன நோய்கள்னு பார்த்தோம்னா முதலாவதாக பார்த்தோம்னா அந்த குழம்புல உள்ள குருத்தெலும்பு அழைச்சி அது வந்து லேமினட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இந்த லேமினட்டிஸ்ங்கிறது இந்த லேமினட்டிஸ்ங்கிறது பல்வேறு காரணங்களால் ஏற்படும் இந்த முதலாவதாக நாம் வந்து முக்கியமாக பார்த்தோம்னா இப்போல்லாம் பார்த்தோம்னா இந்த கால்நடைகளுக்கு வந்து பழைய சாதம் அதாவது ஈஸியாக புளிக்கக்கூடிய பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க இந்த புளிக்கக்கூடிய பொருட்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வயிற்றில் வந்து நச்சுத்தன்மை உருவாகுது இந்த நச்சுத்தன்மை என்ன பண்ணுதுன்னா அந்த குருத்தெலும்பை வந்து குரு குருத்தெலும்பை வந்து டேமேஜ் பண்ணுது அதாவது குருத்தெலும்பு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது இந்த பாதிப்பு ஏற்படுதுனால என்ன ஆகுது வெளியே வளர குழம்பு வந்து ஒழுங்காக வளராது ஒன்று ரெண்டாவது கட்டுத்தரையில் வந்து கட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு மாடை வந்து கட்டுத்தரையிலேயே கட்டி வச்சுருப்பாங்க அது வந்து எக்ஸசைஸே இருக்காது அதாவது உடற்பயிற்சி எதுவுமே இருக்காது அதனால் என்ன ஆகும்னா குழம்பு வந்து அதிகமாக வளர்ந்துருக்கும் குழம்பு வளர்ந்துருக்கும் அப்படி இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ஈரத்திலையோ இல்லை சேத்துலேயோ நிற்கும் சேத்துல நிற்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து அந்த குழம்பு வந்து கெட்டி கெட்டியாக இருக்கிறது வந்து ரொம்ப மிருதுவாகிடும் இதனால் வந்து என்ன கிருமியின் தாக்கம் அதிகமாகிடும் இது ஒன்று இது வந்து லேமினடேஷன் சொல்லுவோம் அதாவது குருத்தெலும்பு அழைச்சி அடுத்ததாக கால் பாதத்தில் வந்து கால் பாதத்தில் வந்து புண்ணு ஏற்படும் இந்த புண்ணு வந்து இந்த புண்ணு வந்து எதனாலனா முக்கியமானதுனால் தரை தரை தான் ரொம்ப முக்கியம் தரை வந்து ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது ரொம்ப வழ இருக்கக்கூடாது ஒரு ஒரு இயல்பான நிலையில் இருக்கணும் அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா பாக்டீரியான் தாக்கம் பாக்டீரியான் தாக்கம் பார்க்கும்போது ஃபியூசி பாக்டியம் நெக்ரோஃபோரஸ் என்ற கிருமியின் தாக்கம் இது என்ன பண்ணோன்னா உள்ளே போயிட்டு அந்த குளம் அந்த குழம்பும் அந்த தோலும் தோலும் சேர்கிற இடத்துல போயிட்டு அந்த தாக்கத்தை ஏற்பட்டு கால் வீக்கம் ஏற்பட்டு கால்விக்கம் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுது அடுத்தது வந்து குழம்புகளில் சீர்கட்டி குழம்புகளில் சீர்கட்டினா ஏதோ ஆணி ஏதோ குத்தி உள்ளே இருக்கிற பாதம் வழியாக குத்தி அது வந்து உள்ளே வந்து சீழ்கட்டி இருக்கும் அந்த சீழ் இதாகும் இந்த சீழ் வந்து உள்ளே தெரியும் நமக்கு வெளியே தெரியாது அதனால் என்ன ஆகும்னா அதால் ஒழுங்காக நடக்க முடியாமல் போகும் அது ஸோ இந்த மாதிரி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன குழம்புகளால் அதில் முக்கியமாக வந்து ச குழம்புகளும் பாதிப்புகள் ஏற்பட்டால் எப்படி நாம் என்ன தெரியும்னா முதல்ல வந்து வலி இருக்கும் முதல்ல வலி இருக்கும் ரெண்டாவது வீங்கி இருக்கும் தன்னால் வந்து ஒழுங்காக நடக்க முடியாது அதில் வந்து நடக்கிறதுனா தன்னுடைய வெயிட்டை வந்து அதாவது அதனுடைய உடல் எடையை வந்து கொஞ்சமாக வைக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப தூக்கி வைக்க முடியும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தூக்கி தூக்கி நடக்கும் ஒன்று நடக்காமல் கூட போகலாம் இந்த மாதிரி பல்வேறு பல்வேறு வலிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நடக்கிற நடக்க செயல்பாடுகள் இருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லேமினட்டிஸ் இந்த லேமினட்டிஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா முதல்ல வந்து வலி நிவாரணி கொடுக்கணும் வலி நிவாரணி முதல்ல எந்த நோயாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வலி நிவாரணி கொடுக்கணும் ரெண்டாவது சப்போஸ் தார்மாராக வளர்ந்துருந்த குழம்பு குழம்பை வெட்டி விடணும் குழம்பை வெட்டி விடணும் அப்புறமா வந்து ஃபுட் பாத்துன்னு சொல்லுவோம் அதாவது குழம்புக்கு வந்து ஒரு வந்து முக்கி எடுக்கணும் அதாவது அஞ்சு பர்சன்ட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இல்லைன்னா வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அல்லது அஞ்சு பர்சன்ட்டு வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து ஃபார்முலின் சொல்யூஷன் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி முக்கிய எடுத்தோம்னா அந்த நோயை வந்து நம்ம இது பண்ணலாம் நம்ம நோயை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா முக்கியமாக பார்த்தா நம்ம நார்மலாக பார்க்கும்பொழுது வந்து சத்து தான் நமக்கு வந்து முக்கியமான அந்த குழம்புகள் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது இந்த சத்து குறைபாடுல பார்க்கும்பொழுது வந்து முக்கியமாக தாது உப்புகள் தாது உப்புகள் பார்த்தும்போது காப்பரும் ஜிங்கும் நமக்கு தேவைப்படுது காப் காப்பரும் தாமிரம் தாமிரம் மற்றும் ஜிங்கு துத்தநாகம் இது ரெண்டு நமக்கு ரொம்ப தேவைப்படுது இந்த ரெண்டு இருந்தால் அந்த குழம்பு வந்து சரியாக வளரும் சரியாக வளரும் அடுத்தது வைட்டமின் பார்க்கும்போது வைட்டமின் ஏ வைட்டமின் இ பீட்டா கரோட்டின் பயோட்டின் இதில் பயோட்டின் பார்க்கும்போது பயோட்டினுடைய செயல்பாடு தான் ரொம்ப முக்கியம் இது ஒரு நாளைக்கு இருபது மில்லிகிராம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு இருபது மில்லிகிராம் கொடுத்துக்கணும் அது கொடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த குழம்பு வெளியே கெட்டியமாக இருக்கல அது வந்து கெரட்டின் என்ற லேயரை வந்து உருவாக்க ரொம்ப முக்கியமாக தே முக்கியமாக செயல்படுது செயல்படுது விட்டமின் ஏ உள்ளே வந்து அந்த அந்த குழம்பு வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இந்த மாதிரி வந்து இந்த உப்புக்களும் இந்த வைட்டமின் குறைபாடுங்க தான் ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து குழம்புகளின் குழம்புகள் வந்து இயற்கையாக நல்ல நல்லா இதுவாக நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கு நான் உதவுகிறது இந்த மாதிரி குழம்பு நோய்கள் வந்ததுனாவே முதல்ல வந்து மாடு வந்து சாப்பிடாது முதல்ல சாப்பிடாது அது வந்து அப்புறமா வந்து அதாவது ஃபஸ்ட்டு மேயோ போவாது உட்காந்துட்டே இருக்கும் ஸோ உணவு உட்கொள்ளுதல் வந்து கம்மியாகிறதுனால பால் குறை பால் வந்து உற்பத்தி வந்து குறையும் பால் உற்பத்தி குறையதுனால் உடல் எடையும் மெலியும் இதே வந்து இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துகிற காளைகள் வந்ததுன்னா ஒழுங்காக வந்து இனப்பெருக்கம் செய்யாது இந்த மாதிரி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது ரொம்ப குழம்பு பாதிப்புகள் இருந்ததுன்னா அதனோட உடல் எடை மெலிந்து அதனுடைய இயற்கை வாழ்க்கை வந்து பாதிப்பு பாதி இந்த மாதிரி பாதிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து பொருளாதார இழப்பு ரொம்ப ஏற்படும் ஸோ அதனால் வந்து குழம்பு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நம்ம எடுத்துக்கொண்டு அதை வந்து பேணி காக்க வேண்டும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எச் புஷ்கின்ராஜ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு இரண்டு ஒன்பது மூன்று 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 பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் சுகமாய் பரவும் எனும் இன்ப தோட்டத்தில் வளர்ச்சி எனும் பாதையில் மலர்ந்திருக்கும் புன்னகையில் பசுமையான செடிகளில் பெரிய பெரிய வர்த்தகங்களில் தேனிகளின் மகிழ்ச்சியின் இன்ப வழியில் தோட்டக்கலை இயக்கம் பத்து இரண்டு பதினேழு வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் நிகழ்ச்சியில் மாத்து யோசிச்சேங்க பகுதியில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் எருமை மாடு வளர்த்து பயன்பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் கிராம வேளாண்மையாளர் வி சுனில்குமார் அவர்கள் தரும் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபாநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் லாபம் தரும் தலச்சேரி ஆடு வளர்ப்பு மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ எஸ் செல்வரமேஷ் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும் மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank you